கூடியிருக்கும் அன்னை தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீங்களே என் தம்பி பேசினதை கேட்டிருப்பீங்க. ஒரு சீரிய உரையை அவன் நிகழ்த்தியிருக்கிறான். திராவிடத்தையும் தேசியத்தையும் அதனுடைய அது நமக்கு செய்த அநீதியையும் அவன் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறான். இதுக்கு மேலேயும் எனக்கு தெரிஞ்சு ஐயா கலைஞரை பற்றியும் அம்மையார் ஜெயலலிதா பற்றியும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை தாண்டி எங்ககிட்ட ஒன்று இருக்குது, கொள்கைன்னு ஒன்று இருக்குது. சீனான்ற நாட்டில் நீ உனக்கே தெரியும், 140 கோடி பேர் வாழ்கிறான். 140 கோடி பேர் வாழ்கிற அந்த நாட்டில் இருக்கிற கட்சிகளை விட தமிழ்நாட்டில் கட்சிகள் அதிகம்னு சொல்கிறாங்க. எப்படி? உலகத்தின் நாடு எந்த நாட்டில் அதிக ஜனத்தொகை இருக்கிறதோ அந்த நாட்டை விட தமிழ்நாடு என்ற சிறிய நாட்டில் அதிக கட்சிகள் இருக்குன்னு பேசுறாங்க. 10 to 11 அத்தோட இது ஒண்ணு நினைச்சிடாத, அப்படி நினைச்சு போயிடாத. 10 to 11 அத்தோட இது ஒண்ணுதான். ஆனா எப்படிப்பட்ட ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டுக்க. பாரிய கட்சி, பாரம்பர கட்சி, பாராண்ட கட்சி காங்கிரஸ் எத்தனை வருஷமா இருக்குது மண்ணில்? 100 வருஷமா இருக்குது. பாரதிய ஜனதா பீத்திக்கிறான். உலகத்திலேயே அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இருக்கிறதுலே உலகத்திலே பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் 86 லட்சம் பேர் இருக்காங்களா உறுப்பினரா? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1.5 கோடி பேர் இருக்காங்களா உறுப்பினரா? இத்தனை வருஷமா கட்சி வச்சிருக்க அத்தனை பேருக்குமே துப்பு இல்ல. 2014 தனியா நிக்க கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் தான் தனியா நிக்கிறேன். அப்ப நீ சொல்லு, ஐ எம் ஒன் அமன் த பார்ட்டியா அல்ல ஐ எம் நம்பர் ஒன் பார்ட்டியான்றது நீ தான் முடிவு பண்ணுவேன். ஒரே பொண்டாட்டி அறிஞர் அவங்களே சொல்றாங்க பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, பேரறிஞர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, ரெண்டு பேருக்கும் போட்ட நாமம் வாழ்க. அண்ணன் விஜயகாந்திய கையை காட்டுறது இல்ல, முதல்ல பாடியா ஸ்டடி இல்ல, அப்புறம் எங்க கையாட்டுறது. அக்க பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க, கேப்டன் மட்டும் நினைத்தால் தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் எங்க வேணாலும் நிற்பாரு. உங்க புருஷனை தள்ளாடாம ஒரு 5 நிமிஷம் நிக்க சொல்லுங்க அக்கா. அப்புறம் தமிழ்நாட்டில் எங்க வேணா நிக்க சொல்லும், எங்க வேணா நிக்க சொல்லும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு ஒண்ணு இருக்குது, அதை கொடுக்கறதா இருந்தா நான் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் தான் சொல்லுவேன். பாவம் அந்த மனுஷனையும் கட்டிக்கிட்டு, அந்த கட்சியும் கட்டி பிடிச்சிட்டு, அந்த மனுஷன் போற வர எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு கொடுமை. மாநாட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுற மகளே, ஜீரோனா முட்டை, முட்டைனா கோழி முட்டை, கோழி முட்டைன்னா ஓ பன்னீர் செல்வம். இதை மட்டும் ஓ பன்னீர் செல்வம் கேட்டிருந்தா தூக்கு மாடி செத்து போயிருப்பாரு. அவங்க அப்பா எந்த ஞாபகத்தை அந்த பேரை வச்சாரோ தெரியல. இப்படி ஒரு வழக்கம், இதெல்லாம் தத்துவம் பேசிக்கிட்டு இருக்காங்க நாட்டுல. இதை கேட்ட நம்ம சூப்பர் கேப்டன், அருமை கேப்டன் என்ன அவர் பேசிட்டாரு என்னடா புரியுது? அன்னைக்கு திருப்பூனை மாடார் முடிச்சுட்டு காஞ்சிபுரத்துல இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு மதுராந்தகத்துல கூட்டம் நான் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன். பசி தாங்கல, ஒரு உணவகத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க கட்சியாளர்கள்லாம் வந்து உட்காந்து இருக்காங்க, பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே. போன மாநாட்டுல கேப்டன் பேசுறது புரிஞ்சு, ஏன்டா இந்த மாநாட்டுல என்ன? போயிட்டு வாங்க மக்களே, அதை தவிர ஒண்ணுமே புரியல. யாரு அவங்களே சொல்லிட்ட, போயிட்டு வாங்க மக்களே தவிர ஒண்ணுமே புரியல. இதுல இன்னைக்கு பாக்குறேன் நேர்காணல், எப்படி திமுக நேர்காணலாம், யார் யார் நேர்காணல்? அண்ணன் துரைமுருகனு, ஐயா கலைஞர், ஐயா பேராசிரியர் அன்பழகன், யார நேர்காணல் பண்றாங்க தெரியுமில்ல? ஸ்டாலின். இப்ப என்ன கேள்வி கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பா என்னப்பா பண்றாரு? அப்பாவுக்கு கால் வரல சார், ரொம்ப கஷ்டம். அம்மா எங்கப்பா? சார் அம்மா இந்த கலைஞர் டிவியில பணம் வந்து மாத்த நம்ம அடுக்கல வீட்டுல படுத்த படுக்கையா இருக்காங்க சார். ஓ, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் மாதிரி தெரியுது. தங்கச்சி என்னப்பா பண்றா? அவ இப்பதான் சார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்க. அண்ணன், அண்ணன் எப்ப வேணா அரெஸ்ட் ஆவார் சார்? நீங்க எனக்கு இந்த தேர்தலை விட்டா அவ்வளவுதான் சார். சரி பாப்போம், சீட்டு பாப்போம்.
இவர் யார் தெரியுமில்ல? இவர் தான் இளைஞர் அணி தலைவர். அது தெரியாது உங்களுக்கு? அந்த இளைஞர்களை யாருன்னு நினைக்கிற நீங்க? எழுந்து நடக்கவே முடியாது ஐயா. பேராசிரியர் அன்பழகனு, திமுகவின் தென்னாலிராமன் ஐயா, துரைமுருகனு, எர்வாமட்டின் கிளைண்ட் ஆற்காடு வீராசாமி, ஏவா வேலு, நீ ரோஜா படம் பார்த்துருப்ப. ரோஜா படத்துல ருக்குமணி ருக்குமணி அந்த பக்கம் என்ன சத்தம் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல அரவிந்த் சாமியோட நிறைய பாட்டிங்க ஆடும். அதோட செட்டு இது. அந்த பேட்சுக்கு லீடர் யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணன் ஸ்டாலின். அவர் யாரோட செட்டு தெரியும்ல? பட்டாபட் ராஜகுமாரி செட்டு. இதையும் கேட்டுக்கிட்டு மான தமிழ இளைஞர்களின் எழுச்சி நாயகன் ஸ்டாலின், இளைஞர்களின் வழிவழியே வா. இது அந்த ஸ்டாலின் விஜயகாந்த் போய் பார்த்துட்டு வர்றாரு ஐயா. கலைஞர் வெளியே கேட்கிறாங்க, என்ன உள்ள பேசினாங்க? விஜயகாந்த் என்னை அண்ணன் என்றே அழைத்தார். அது ஆறு மணிக்கு முன்னால. நீங்க ஆறு மணிக்கு அப்புறம் போய் பாருங்க. அவர் அவங்க சொந்த கட்சிக்காரே போட்டு அடிப்பாரு. நீங்க ஏற்கனவே பாடி வீக், ஒரு அடி தாங்குவீங்களான்றது சந்தேகம். இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாக்குறேன், பாரதிய ஜனதாவும் தேமுதிகவின் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இடிபறி இடிபறி நீடிக்கிறான். ஒருவேளை இதே தேமுதிக திமுக போய் சேர்ந்துருச்சு, என்ன நடக்கும் நீ நினைக்கிற? என்ன நடக்கும் நினைக்கிற? பல திமுக காரன் அடி வாங்குவான் கலைஞர் உட்பட. அவரே தான் சொல்றாரு, அதுக்கு ஒரு விளக்க வச்சிருக்கிறாங்க. அண்ணன் விஜயகாந்த் கையில அடி வாங்குறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும் நேரம். இதையும் கேட்டுட்டு மானத்தமிழன் போய் பின்னாடி நிக்கிறான் ஐயா, கேப்டன் கேப்டன். யோசிச்சு பாரு, எல்லாத்துக்கும் மேல பணம் கொடுப்பாங்க. நீ தயவு செய்து நைட்டு மின்சாரத்தெல்லாம் அணைச்சிட்டு பணம் வந்து கொடுப்பாங்க. ஐயா நான் ஹரிச்சந்திரன் பரம்பரைங்கயா, பொய்யே சொல்றது இல்ல. லஞ்ச லாவண்ய கை விட்டு அதெல்லாம் எனக்கு பணத்து மேல அப்படி பின்வாங்கிறாது. நீ திமுக காரங்க வந்து ஒரு வேளை பணம் கொடுத்தாங்கன்னா கேளு, எவ்வளவு பஸ் கொடுக்குறீங்க? 5000 5000 176 lakh கோர்ஸ். எப்படி கணக்கு போட்டாலும் 10000 வருது பஸ் ஒரு ஆளுக்கு. கேளு, வாயை திறந்து தயவு செய்து கேட்டு வாங்க. அந்த அத்தனை பணம் என்ன? இந்த 50 ஆண்டு காலம் ஐயா கலைஞர் உட்காந்து கதை தெரிக்க செய்ய மாசம் ஏறி சம்பாரிச்சு நினைக்கிறியா? நம்ம போனோம் அதை வாங்கு. அம்மையா சேர்ந்து வருவாங்க. நம்ம நீங்க அவனே 10000 கொடுத்துட்டா நீங்க மம்மி இல்ல அம்மா இல்ல 20,000 கொடுங்க, கேட்டு வாங்க. அண்ணன் விஜய் வந்து வருவார். அண்ணன் நீங்க பணம் எல்லாம் கொடுக்க வேணாம், வாங்க. எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்ல? அதை மட்டும் தெளிவா சொல்லுங்க, நான் வாக்கு செலுத்துறேன். நீ கேளு, தமிழ்நாட்டுல அந்தந்த கட்சி யாரோட போய் சேரலாம், எப்படி தேர்தலில் சந்தேகிக்கலாம், எப்படி வியூகம் அமைக்கலாம் திட்டம் போட்டுருக்காங்களே. எங்கன்னு அன்புமணி ராமதாஸ் பதவி பிரமாணமே எடுத்துட்டார். அன்புமணி ஆகிய நான் திருத்தருவா போஸ்ட். நான் கூட பாத்துக்கிட்ட தேர்தல் மூஞ்சி போச்சான்னு நினைச்சேன். இதுல பத்தாவது பார்த்தா பேனர் கலாச்சாரம் பாடிய படி. எங்க பாரு பேனர், எங்க பாரு பேனர். இதுல கொஞ்ச நாள் மணி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருந்தாங்க, இப்ப பேனருக்கு போயிட்டாங்க. நீ வேணா ஒரு நாள் பாரு. அம்மையார் ஜெயலலிதா காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடி போய் பார்க்கும் போது மேலே ஸ்டிக்கர் ஓட்டிருப்பான் அம்மா படம். டேய், ஏன் தலையில எப்போ ஸ்டிக்கர் ஓட்டினீங்க? அம்மா மேல ஆசையில தான் ஓட்டிட்டான். எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நாம் தமிழர் கட்சி சின்ன பசங்க இந்த சீமானோட தம்பிங்க சேர்ந்து எதை கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. நான் கத்தி கத்தி நான் கூட்டத்தை சேர்க்க முடியும். உண்மையை பேசுறோம், சரியானது வென்றே தீரும். நாங்கள் சரியானவர்கள் வென்றுவோம், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா ஆள் சேர்க்கணும்னு முடிவு பண்ணா நாங்க சேர்க்கிற மாதிரி யாராலும் சேர்க்க முடியாது. எப்படின்னு பாக்குறியா? நாங்க ஒரு 10 பேர் அண்ணா திமுக கொடி எடுத்துக்கிட்டு நேரம் அண்ணா திமுக தலைமைக்கு போயிட்டேன். தமிழகத்தின் ஒரே நிரந்தர முதலமைச்சர் தங்க மகன் ஓ பன்னீர்செல்வம் மார்க்கம் சொன்னு வச்சுக்கோ, வரும்போது கையோட கூப்பிட்டு வந்துருவோம். கட்சி அப்படிதான் எங்குது? எவனும் வாய் திறந்து பேச முடியாது. அம்மாவை தாண்டி இந்த பக்கம் ஐயா கலைஞர் தாண்டி எதுவும் பேச முடியாது. அடிமைத்தனம், கேவலம் அடிமைத்தனம், அற்ப பணம், பதவி பதவி. நம்மளை எவ்வளவு இழுச்சு வாய்த்தனமா நினைக்கிறாங்க பாரு. இதே காங்கிரசும் திமுக சேர்ந்து தானே 2009 நம்ம இனத்தை கூறு போட்டுச்சு. பிஞ்சு குழந்தைகள் அப்படியே பிச்சு பிச்சு விழுந்து கிடைச்சு பாக்கல. நீ அக்கா இசைப்பிரியா நிர்வாணமா இருந்தாலே பாக்கல. தம்பி பாலச்சந்திரன் செத்து போயிருந்தா தெரியாத உனக்கு? 176,000 பேர் உனக்கு தெரியாம செத்து போயிட்டானா? அப்போ போற நடத்துறது காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் கீழே விடாம கட்டி பிடிச்சிட்டு இருந்தது இதே திமுக. மான தமிழ தமிழ்நாட்டுல இருக்கான்ற பயம் இருந்தா மறுபடியும் கூட்டணிக்கு போவாங்களா? போவாங்களா சொல்லு. அப்ப என்ன நினைக்கிறாங்க? ஆஃப்டர் ஆல் தமிழன், அற்ப தமிழ, 5000 ரூபாய் மிஞ்சி மிஞ்சி போனா 10000 ரூபாய் மண்டி இட்டு கீழே காலை நக்குவான்னு நினைக்கிறாங்க. ஒருத்த வாக்க செலுத்திட்டு இது என்ன இனத்துல பிறந்திருக்காங்க? நான் ஒருத்த மட்டும் தெரு ரோட்ல போற வரேன் எல்லாத்தையும் கத்திக்கிட்டு இருக்கணும். நீ எதுவுமே கண்டிப்பா போயிட்டு இருப்பியா? கொடுக்குற காசை வாங்கிட்டு அவன் காலில் விழுந்து கிடைச்சிட்டு கடைசியில் உதயசூரியனுக்கும் ரெட்டைக்கு வாக்கு செலுத்த போறியா சொல்லு. அப்ப இது எனக்கு மட்டும் கையளிக்கப்பட்ட கடமையா? நாம் தமிழர் கட்சி என்ற ஒற்றை கட்சி மட்டும் இந்த இனத்துக்காக போராடணும். இந்த இனத்துல பிறந்த ஒரே கொடுமைக்காக நீ எதுவுமே செய்யாம போயிருப்பியா? இத்தனை கொடுமைகளை கேட்டு நீ மறுபடியும் திமுக அண்ணா திமுக வாக்கு செலுத்த முடியாது சொல்லு. 50 ஆண்டு காலம் மாறி மாறி ஆண்டாங்கல்ல, ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லு பாப்பா.
சொல்ல இந்த திட்டம் ஐயா கலைஞரால் கொண்டு வரப்பட்டது, இந்த திட்டம் அம்மையார் ஜெயலலிதாவால் கொண்டு வரப்பட்டது. காட்டு என்ன நன்மை பேச அடைஞ்சிட்ட சொல்ல. தெருக்கு தெரு டாஸ்மாக் பாக்குறிய ஒயின் ஷாப், அரசு அங்கீகாரம் பெற்ற நவீன பார் வசதி கொண்ட டாஸ்மாக் கடையை போட்டிருக்குது. எங்காவது அரசு அங்கீகாரம் பெற்ற நவீன உயர்நிலை பள்ளி, அரசு அங்கீகாரம் பெற்ற நவீன மேல்நிலை பள்ளி பார்த்திருக்கிற நீ? தமிழ்நாட்டில் மொத்த பள்ளிக்கூடம் 5000 தான்டா, மது கடைகள் 6000 இருக்கா, கரூர்ல 11வது படிக்கிறவனும் 12வது படிக்கிறவன் சேர்ந்து குடிக்கிறான். எப்படி 11வது படிக்கிறவனும் 12வது படிக்கிறவனும், 12வது படிக்கிறனால சாலையை கடந்துட முடியுது, 11வது படிக்கிறனால முடியல. பாவம் தம்பி தள்ளாடி கீழே விழுந்துடுறான். அவன் அந்த பள்ளி சூழ்நிலையில் இருந்தான் ஒரே காரணத்துக்காக அவனை பள்ளி விட்டு நீக்கிட்டாங்க. தாய் மாமா உடனே தன்னுடைய இளவருக்கு சரக்குத்தி கொடுக்கிறான், சாராயம் வச்சு கொடுக்குறேன். இந்த ஒரு காரணத்துக்காக அந்த தாய்மாமன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து இதே அரசு. முன்னெல்லாம் ஊருக்கு வெளியே சாராயம் காய்ச்சுவான், எப்படி ஊருக்கு வெளியே எங்கேயாவது காடு இருக்கிற பகுதிகளில் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருப்பான். அதை போய் குடிக்கணும்னாலே தலப்பா கட்டிக்கிட்டு ஊர்ல எவ்வளவு தெரியாம போய் குடிக்கணும். அப்பெல்லாம் ஊர்ல ஒருத்தந்தடா குடிக்காம இருப்பான். இன்னைக்கு ஊர்ல ஒருத்தந்தான் ஒருத்தனை தவிர அத்தனை பேருமே குடிக்கிறாங்க, அத்தனை பேருமே குடிக்கிறாங்க. நீ மனசாட்சி தொட்டு சொல்லு, உன் குடும்பத்துல ஒருத்தன் இப்ப குடிக்கிறானா இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு குடிகாரன் இருக்காரா இல்லையா சொல்லு. கோயம்புத்தூர்ல 34 வயசு ஒரு தாய், எங்க சித்தி வயசு இருக்கும், ஆடைகள் கலையறது கூட தெரியாம ரோட்ல சண்டை போட்டு போறாயா குடிச்சிட்டு ரோட்ல, தெரியுமா தெரியாது உங்களுக்கு எல்லாம். கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு பார்ல பிரச்சனை, காவல்துறை போய் கேக்குது என்னமா உங்களுக்கு இங்க வேலை அப்படின்னு. எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நான் குடிக்கிறேங்குது. எப்படி எனக்கு காதல் தோல்வி அதனால நான் குடிக்கிறேன்னு பேசுது அடுத்த தலைமுறை. நான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு பேசணும்னு நினைக்கிறேன். நீ போடுற இந்த வாக்குனாலே எங்க அண்ணன் பத்மநாபன் பெரிய பணக்காராய் கோடி கணக்கில் பணம் சேர்த்து 4-5 பட்டா நிலத்தை வாங்கி டாட்டா டொயோட்டா கார்ல டாடா கணக்கு கொடுத்துக்க. எங்களோட அரசியலே அடுத்த தலைமுறைக்கானது தான். ஏன் என் தம்பி சொன்னல, நாங்க போராடி முடிச்சிருவோம், அடுத்த தலைமுறையெல்லாம் போராடலாம் விட மாட்டோம், நீ நிம்மதியா வாழ்றாசா, நாங்களே கடைசியா இருந்து போறோம். இந்த கருணாநிதி ஜெயலலிதாவோட வாழ்ந்த பாவத்துக்கு நீ நிம்மதியா வாழு, நிம்மதியா வாழு. சட்டம் சட்டம் என்னைக்கடா தமிழுக்காக செஞ்சிருக்குது? விஜய் மல்லையா ஓடியா போயிட்டா நாட்டை விட்டு. இன்னைக்கு காலையில் பார்க்குறேன் கேரளால ஒருத்தன் டிராக்டர் வாங்கி பணம் திருப்பி தரலையா, அந்த விவசாயி போட்டு அடிக்கிறாங்க. ஒருத்தன் 900 கோடி கடை வச்சுட்டு ஊர் விட்டு ஓட்டேன், அவனை விட்டே விட்டுட்டாங்க. நீ நல்லா ஆழமா சிந்திச்சு பாரு, நீயே சிந்திச்சு பாரு. இங்கேருந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் இருக்குதுல்ல, நீ ஏறி போறதா இருந்தா நீ யாரு என்ன உனக்கு பயணச்சிட்டு கொடுக்குறான்? நீ இங்கேருந்து எங்கேயாவது தொலை தூரத்துக்கு போனோம், தொடர் வண்டியில் போற, பயணச்சிட்டு கொடுக்குறான், நீ யார் என்ன பரிசோதிக்கிறான்? இங்கேருந்து ஒருத்தன் வெள்ளாட்டியே போயிட்டான்னு வச்சுக்க, அவன் கப்பல்லே போனா கூட அவன் யாருன்னு பார்க்க மாட்டாங்களா? இல்லை வானூர்லேயே போனா கூட அவன் யாரும் தெரியாம அனுப்பிச்சு வச்சுருவாங்களா? அதுவும் விஜய் மல்லையா உருவம் அவ்வளவு சீக்கிரம் மறைய உருவமா அது எப்படி வெளியே போன? எப்படி காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் தெரியாம எப்படி ஓடிட்டானா? விவசாய கடனை தள்ளு பண்றதுக்கு துப்பு இல்லை இவங்களுக்கு. கிங்ஃபிஷர் ஓனர் நாட்டை விட்டு வெளியே ஓட விட்டேன். இது நாடு நாடு இது, இதுல பீச்சிட்டு சுத்தராம்ப சார், we are Indians. ஐயா நாமெல்லாம் இந்தியர்கள், நாங்க எப்படா இந்தியனானோ? எங்களுக்கு இந்தியா முதல்ல யார் மதிக்காது? 20 பேர் ஆந்திராவில் சுட்டுக் கொண்டாங்க, நான் இந்தியன் தானே தடுக்க வேண்டியதானே? 846 மீனவன் இது வரைக்கும் சுட்டானே சிங்கள, நான் இந்தியன் தானே தடுக்க வேண்டியதானே? கூட உங்களை அணுகுல வேணாம் கத்துறேன், நான் இந்தியன் தானே எடுக்க வேண்டியதானே? மீத்தை திட்ட மேனவன் பேசுறேன், நான் இந்தியன் தானே எடுக்க வேண்டியதானே? நியூட்டன் திட்ட மேனவன் சொல்ற எடுக்க வேண்டியதானே? நான் இந்தியா? ஏன் இவங்களுக்கு ஒரு மாநிலம் தேவைப்படுது? இவங்களோட திட்டங்கள் இந்த நாட்டை சீரடிக்கிறதுக்கு குப்பை கொட்டுறதுக்கு ஒரு மாநிலம் தேவைப்படுது. அது யார் மூலமா நிறுவனது? எந்த வீட்டில் அப்பா இல்லையோ, எந்த நாட்டில் தலைவன் இல்லையோ அதில் நிறுவிடலாம். நம்ம ஊரில் தலைவன் இல்லை, நிறுவிட்டேன். நீயே பாரு, இந்த கூட உங்களை அணுகுல என்ன கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் தெரியாமல் நைட்டோட நைட்டை நட்டு வச்சுட்டு போயிட்டானா? யாருக்குமே தெரியாமல் வந்துருச்சா என்ன? அப்போ மக்கள் ஆழமாக சிந்திக்கணும். இது படித்த மக்கள் எடுத்துக்கொண்டு வருகிற அரசியல். ஏதோ வேலையத்தை போய் கத்திக்கிட்டு போயிடாது, இல்லை கூடி கூடி நின்று கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு நான் மண்டிட்டு மறுபடியும் நிரூபிச்சிடாத. நீ மானமுள்ள தமிழன் என்பதை ஒரே முறை ஐயா கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உணர்த்திரு, உணர்த்திரு. நீயே பாக்குற ஐயா கலைஞர் தான் சொல்றாரு, திமுகவின் வெற்றி சங்கு சத்தம் என் காதில் கேட்கிறது. அது வெற்றி சங்கு சத்தமா வெட்டியான் சங்கு சத்தமான்றது காலம் தீர்மானிக்கும். போகி கூட போயிருச்சா, ஆட்சி மனோரமா கூட செத்து போயிட்டாங்கடா, ரொம்ப கொடுமை. நாங்க என்ன பண்றது, என்ன பண்றது? இதுல அண்ணன் ஸ்டாலின் தெரு தெருவா நடக்கிறாரு, போயிட்டு ஒரு டீ கடையில கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிக்கிறாரு, அங்க போயிட்டு ஒரு தேநீர் கடையில போயிட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க உங்க அப்பனும் தான் பிரச்சனை, கேமரா ஓடிக்கிட்டு என்ன இப்படி பேசிட்டு இருக்க, வேற ஏதாவது சொல்லு. எவ்வளவு அந்த சக்கரை 60 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு தகுதியா இருக்கியா? புடுங்கணுமே, உன் பேர் சொல்லு. இப்படியே நாட்டுல இருந்த பாதி சர்வை முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இப்பதான் மக்களே பாக்குற
நீ 2011 தோத்தப்பவே இறங்கி வந்து நான் ஏன் தோக்கடிச்சேன், நான் 5 முறை ஆண்டிருக்காரு, எங்க அப்பா நான் 1 முறை துணை முதலமைச்சரா இருந்தேன், எதற்காக திமுகவை நீங்க தோக்கடிச்சீர்கள்? அப்பவே கேட்டிருந்தா நீங்க மிகப்பெரிய தளபதி. இப்ப உங்களை என்னன்னு சொல்றது, தேர்தல் வரதுக்கு முன்னாடி 6 மாதம் ஒரு 10 கேமராவை கட்டிக்கிட்டு தெரு தெருவா நடந்துகிட்டு இருந்தா நான் என்ன பேசுறது, என்ன சொல்றது? ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டுக்கு தடை, கெயில் எரிவாய் திட்டத்துக்கு அனுமதி. எப்படி ஜல்லிக்கட்டுக்கு தடை, கெயில் எரிவாய் திட்டத்துக்கு அனுமதி? ஏழு விடுதலை தடை, சஞ்சய் தத் விடுதலை, சட்டம் நாட்டு எப்படி இருக்கு? சல்மான் கான் விடுதலை, 6 நொடி சிறையில் இல்லை சல்மான் கான். சல்மான் கானுக்கு தண்டனை சொன்ன உடனே இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய ஆளு நம்பி பார்க்கிறான் சல்மான் கானை விடுதலை பண்ணிட்டாங்க. நம்ம அண்ணன் 7 பேர் சிறையில் வச்சிருக்காங்க. நான் போற வர எல்லா மேடையிலையும் பதிவு பண்ணிட்டு வரேன். இந்த உலகத்துல மிகப்பெரிய புரட்சியாளர் யாருன்னு கேட்டா எல்லாம் காந்தி அடிகள் சொல்றாங்க. ஐயா காந்தி சேர்த்து 50 வருஷம் மேல ஆச்சு, சமீப காலமா வாழ்ந்த ஒரு புரட்சியாளன் பேர் சொல்லுங்கன்னா எல்லாரும் சொல்ற பெயர் நெல்சன் மண்டேலா. ஏன் அவர் ஒருவர் தான் கருப்பின மக்கள் விடுதலைக்காக 28 வருடம் தனி மனித சிறையில போராடினாரு. அப்படியா? நீ எழுதி வச்சுக்க, இன்னும் 3 வருஷம் போயிட்டு பிறகு இந்த உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியாளன் யார் என்றால் இந்த உலகம் முறக்க சொல்லும் முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி, ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், ரவிசங்கர்னு சொல்லலாம். சொல்ல தயவு செய்து இந்த திராவிட கட்சியில உங்களுக்கு விடுதலை பண்ணிட்டாங்க, நாங்க விடுதலை பண்ணிக்கிறோம், விடுதலை பண்ணி எங்கள்கிட்ட கேட்கறாங்க. என் தம்பி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு மீச கூட சரியா முழிக்கல, நீங்க எல்லாம் ஈழத்தை மீட்டுருவீங்களா? டே நாங்க கருணாநிதி ஜெயலலிதா தமிழ்நாட்டை மீட்டுருவோம்டா, மேல ஏறி வந்தா நாட்டை கொடுத்து ஓடி வேண்டாம் சிங்கள. முடியாதுன்னு நினைக்கிறியா நீ? முடியாது என்பது ஒண்ணு கிடையாது. நீ எதை ஒன்றை முடியாது என்று சொல்லாதோ, இந்த உலகத்தின் பூமி பந்தல் எங்கோ ஒருவன் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறான். போராடி தோட்டப்பார், எதிரியும் ஒண்ணு மறக்க மாட்டான். அடிக்கடிக்கு அம்மியன் நகரும், கொட்ட கொட்ட தேனியும் தேலாகும், பூட்டி வைத்து அடித்தால் எலியும் புலியாகும். அது நான் சாதாரண புலி அல்ல, விடுதலை புலி. பிறக்கும் போதே புலியினம்டா, புலியினம். பிரபாகரன் போய் ஈழத்துல பிறந்துட்டு வந்த பிரபாகரன், அந்த நாட்டுல பிறந்த பிரபாகரன் போய் நீங்க தலைவனை கூப்பிடுறதா? ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிடுற, அவங்களுக்கு பிறந்த சோனியா காந்தி அண்ணன் கூப்பிடுற, ராகுல் காந்தி அண்ணன, இந்த நக்கல்லாம் இருக்க கூடாது. எப்படி நீ தலைவர் பிரபாகரன் அந்த நாட்டுல பிறந்தவர், அவர் எப்படி நீங்க எங்க கூப்பிடுங்க? சோனியா காந்தி கூட இத்தாலியில பிறந்தாங்க, எப்படி அண்ணன் கூப்பிடுறீங்க? அம்மையார் ஜெயலலிதா கர்நாடகாவில் பிறந்தாங்க, இங்க எப்படி அம்மா வராங்க? கேள்வி நக்கல் பண்றது கேக்குறாங்க. சீமானுக்கு ஏன் இப்படி பொசுக்கு பொசுக்கு கோவம் வருது? நாங்க அம்மா உப்பு சாப்பிடறது இல்ல, காசு கொடுத்தா உப்பு வாங்கி சாப்பிடறோம், இதனால கோவம். என்ன சபிக்கிறியான்னு உண்மையும் நேர்மையும் பெருநாள் தூங்காத ராஜா, எவ்வளவு நாள் நீ அடிப்பு வச்சிருப்ப, எவ்வளவு நாள் நீங்களை முடக்குவ, எவ்வளவு நாள் உன்னால முடியும் சொல்லு பாப்போம். இல்ல ஐயா கருணாநிதியை கடைசி வரைக்கும் இருந்துருவாரா முதலமைச்சரா? இல்ல அம்மையார் ஜெயலலிதா கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிருவாங்களா? ஒரு நாள் இந்த நாட்டின் வலிமை மிக்க அதிகாரி நம்மளுக்கு கையில் வராமையா போயிடும். 2016 நீ ஜெயிக்கல, சரி 2021, 2021 ஜெயிக்கல, 2025 சிந்திச்சுக்க, வர தேர்தல் வாக்கா வாழ்க்கைன்றது முடிவு பண்ணிக்க. மறுபடியும் பணம் வாங்கிட்டு நாட்டை காட்டி கொடுக்க போறியா? காசை வாங்கிட்டு படுக்கிற வேசைக்கும் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற நமக்கும் அப்புறம் என்னடா வித்தியாசம், என்ன வித்தியாசம்? அவளாக வாங்குற காசுக்கு அந்த அடுத்த நாள் கஞ்சி குடிக்கிறதுக்காக உண்மையா இருக்கிற, ஆனா இவங்களுக்கு செய்து கொடுக்கிற சத்தியம் என்னைக்கு உண்மையா இருந்தது? ஐயா கலந்து கூட 4 முறை சொல்லிட்டு தான் கடைசி தேர்தல் அந்த சத்தியமே இன்னும் உண்மையாவில். அதனால பாரு, வர தேர்தலில் நீ போட போற வாக்கு இந்த தலைமுறைக்கானது இல்ல, அடுத்த தலைமுறைக்கானது. மொழியை மீட்கிறோம், மொழி இல்ல செத்து போச்சு, நாடு மீட்டும் வாக்கணும், அவன்கிட்ட வந்து வாங்கணும். எவ்வளவு கடமை இருக்கு, மண்ணின் பலம் பாதி சுரண்டிட்டு போயிட்டான், அது எல்லாத்தையும் மீட்கணும். அடுத்த தலைமுறை வாழ்றதுக்கான ஏற்ற இடமா தாய் தமிழகத்தை மாத்தணும். அது யாரோட கடமை? என்னோட கடமையா? எங்க அண்ணன் பூலேந்திமாரோட கடமையா? அண்ணன் பத்மநாதனோட கடமையா? நாங்க மட்டும் தலைமுறை பேசிட்டு அப்ப நீ இந்த இடத்துல என் கூட ஏன் பிறந்த? எதற்காக நீ பிறந்தா என்னோடு? நான் மட்டும் கத்தி கத்தி சாகணும், நீ கேட்டு கடிச்சல் கோட்டர் கோழி பிரியாணி வாங்கிட்டு போய் ஓட்டு போட்டு போய்ப்பியா? இது உன்னுடைய அடிப்படை கடமை.
உனது வாக்கை கேட்பது என்பது என்னுடைய உரிமை. ஏன் நான் என்ன ஆந்திரால போய் கேட்டுட்டு இருக்கேன் வாக்கு செலுத்தினு அப்படின்னு? இல்லையே, நான் யார்கிட்ட வாக்கு கேட்கிறேன்? என் பெரிய பையன், என் சித்தப்பா, என் தாத்தா, என் அப்பா, என் சொந்த கிட்டதான் நான் என் வாக்கு கேட்கிறேன், உரிமையா கேட்கிறேன், உரிமையா. தயவு செய்து பணம் கொடுப்போம்னு நினைச்சிடாத தம்பி. நீங்க இப்படிதான் பேசுவீங்க, கடைசியில போயிட்டு நீங்க யாரோட கூட்டணி வச்சிருவீங்க. தம்பி, நாங்க தண்ணியை போட்டு போட்டி இல்ல, தனிச்சு போட்டி, அதை புரிஞ்சுக்க. இவ்வளவு பேசுறேன், ஒரு சீட்டு இல்ல எனக்கு முன்னாடி பேசின தம்பி டீம் சீட்டு இல்ல, பேசின யார்ட்டுமே சீட்டு இல்ல. ஏன் மக்களின் பிரச்சனை மனசுல இருக்குது, தானே வெளியே வருது. இத நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் பேசுறது புரியாமே வாக்கு செலுத்துறேன். மக்கள் ஏன் சொல்றேன், மக்கள் ஆடு முட்டை போடுறது மக்கள், கோழி முட்டை போடு மாடு போடுமா, என் மனைவி கூட சொன்னாங்க மக்கள். இந்த பேச்சுக்கே நீ ஓட்டு போட்ட, இந்த பேச்சுக்கே அவராது பரவாயில்ல, சொந்தமா ஏதாவது உளர்றா கூட உளர்றாரு. இன்னொருத்தர் தளபதின்னு கையில இருக்கிற பேப்பர் புடிங்கிட்டு அவரு பேர் கேட்டாலே தெரியாது அவருக்கு. ஏன் என் பேரை கேட்குறீங்க? அவரு தளபதி ஆயிட்டாரு, இன்னொருத்தர் கேப்டன் ஆயிட்டாரு. பாத்துக்க, இந்த மக்கள் எல்லாம் கூட்டி ஏக்கம்னு வருவாங்க. தயவு செய்து இந்த ஆதித்யா டிவி கார்ட்டூன் நெட்வொர்க் எப்படி பாக்குறியோ அதே மனநிலை பாரு அவங்களை. அவங்க அப்படியே மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ அதை பொறுத்து எதை பொறுத்து நீ கவலைப்படாது, அப்படிதான் அவங்க எதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் வந்தால் ஊழல ஒழிப்போம். அண்ணன் வைகோ பேசுவார், அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, விஜயகாந்துக்காக வீட்டு வாசல்ல காத்திருக்கிறேன். அண்ணன் ஈவி கேஸ் இளங்கோவன், விஜயகாந்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஐயா கருணாநிதி, விஜயகாந்துக்காக நான் பகிரங்க அழைப்பு விடுக்கிறேன். இப்ப நம்ம விஜயகாந்த் மறு வீட்டுக்கு பிரசவத்துக்கு போயிருக்கிற மாதிரியும், வந்த உடனே ஆண் குழந்தையா பொன் குழந்தையா டெலிவரி ஆனது சொல்லப்படுற மாதிரியும், அந்த மனுஷன் எப்ப வருவாருன்னு தெரியாது. இதுல இவங்களுக்கு என்ன ஒரு குணமே கூட்டுன்னா, அண்ணன் விஜயகாந்த பார்த்தா ஐயா ஐயா கலைஞரே சொல்றாரு, பழம்னு சொல்றாரு. இதை கேட்டு அண்ணன் விஜயகாந்த் கோவரணும். ஆனா இதையும் தாண்டி சகிச்சுட்டு போய் சேர்ந்தாருன்னா, இந்த தண்ணு வண்டியை தள்ளு வண்டியை தண்ணி வண்டியை சேர்ந்துட்டு என்ன கூட்டடிக்க போதும்? அதை நம்ம சகிச்சுட்டு தான் வரணும், வழி இல்ல, வழி இல்ல. இதே தீநகர் பகுதியில எங்க அண்ணன் பத்மநாபனுக்கு ஒரு 100 ஓட்டு விடுது, இல்ல 200, ஏன் அதிகபட்சமா 1000 ஓட்டு தான் விடுதுன்னு வச்சுக்கோங்க. இதே தீநகர் பகுதியில நல்ல தமிழ் தகப்பனுக்கும் நல்ல தமிழ் தாய்க்கும் பிறந்தவன் 100 பேர் 1000 பேர் இருக்கா, நாங்க போயிருவோம் போயிருவோம். கையில வச்சிருக்கிற ரெட்டை மெழுகுவத்தி எதுக்குன்னு நினைக்கிறேன், எதுக்கு எங்களோட சின்ன ரெட்டை மெழுகுவத்தி? நான் கூட ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், எதுக்குடா தேர்தல் ஆணைய ரெட்டை மெழுகுவத்தியை கொடுத்துருக்குன்னு. அவனுக்கு புரிஞ்சிருக்கு பாருங்களேன், நல்ல இந்த பாம்பு தமிழ்நாட்டில் இந்த சீமான்ற ஒருத்தர், இந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளோட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ற, ஒத்த மெழுகுவத்தி கொடுத்தா என்ன பண்ணுவார்? அதனால தான் ரெண்டு மெழுகுவத்தி, ஒரு மெழுகுவத்தி திமுகன்ற தீய சக்தியை அழிக்க, ரெண்டாவது மெழுகுவத்தி அதிமுகன்ற தீய சக்தியை அழிக்க. அப்ப மதிமுகக்கும் தேமுதிகக்கும் அதுக்கு கொசுவத்தி போதுமே அண்ணன் மக்களே. வர தேர்தல நீ போடுற வாக்குதான், நான் வந்து உங்கள் பொற்பாதங்களை தொட்டு உங்களுக்கு செருப்பாக இருந்து தார் ரோட்டில் தாரா இருந்து அதெல்லாம் வராது ராஜா. ஆத்தா பெரியப்பா சித்தப்பா பெரியமா சித்தி, உன் ஓட்ட போடு வயிற்றுல இருந்து பிள்ளைகள் வந்துருக்கோம், உன்னை நம்பி நிக்கிற தயவு செய்து ஏமாத்தி விட்டுறாங்க. நீ ஏமாத்தி எங்களை தோகாச்சுக்கா எழுதுருவாங்க சொல்லுவாங்க. ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ தமிழ்நாம்பா ஏதோ தமிழ் தேசம்னு பேசினாங்க பாத்தியா, இங்க திராவிட தண்டான்னு பேசி முடிச்சிருவான். இங்க மறுபடியும் ஒரு திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்துடும், ஆந்திராவை கொடுங்க 5 ஆளலாம், கர்நாடகத்தை 1 ஆளை கொடுக்கறானா பாரு, கேரளாவில் ஒரு ஒத்த செயலாளர் தமிழ் ஆக்குறானா பாரு. அப்ப நம்ம மட்டும் நம்ம மானம் கிட்டு போயிட்டோமா? மானம் கிட்ட அத்தனை மாணவர்கள் அத்தனை தமிழ் மாணவர் செத்து போயிட்டா? வீரர்களை தான் இழந்தோம், எமது வீரத்தை அல்ல லட்சியவாதிகள் இழந்துட்டோம். எங்களது லட்சியங்களை நாங்க ஒருபோதும் இழக்கல, இழக்கல. வருகின்ற தேர்தலில் நீ செலுத்துற பார் வாக்கு, அந்த வாக்கு தான் நமது இனத்தையே காக்கும். அதனால சும்மா விட்டு போயிடாத, இது ஒரு வரலாற்று கடமை, உன் கையில் அளிக்கப்பட்டிருக்குது, அளிக்கப்பட்டிருக்குது. தயவு செய்து கூடி நின்று கேட்கிற மக்கள், என் அன்பு சொந்தங்கள், உங்க வீட்டில் இருக்கிறவங்கிட்ட சொல்லுங்க, அண்ணன் பத்மநாபனை நல்லா பாத்துக்கோங்க, உங்களோட நாள் காட்டில் எழுதி வச்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய தீநகர் பகுதியினுடைய வெற்றி வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் கு பத்மநாபன் எழுதி வை, சின்ன மெட்டை மடிக்கத்தின் எழுதி வை, உன் சொந்தக்காரங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் அத்தனை பேர் சொல்லு சொல்லு, மானமுள்ள தமிழன் எத்தனை பேர் இருக்கான்றது இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும், தெரிஞ்சிடும். தமிழனுக்கு வீழ்ச்சி இல்லை, தமிழன் கீர்த்தி சாவதில்லை. தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் என்னும் பேர் உணர்ச்சி இன்னால் போல் என்னாலும் இருந்ததில்லை. தமிழுக்கு தொண்டு செய்வோருக்கு தடை செய்யும் நெடுகுன்றமும் தூளாய் போகும். தமிழுக்கு தொண்டு செய்வோம் தான் செத்ததில்லை, தமிழுக்கு தொண்டு செய்யவனும் வரவன் ஒருபோதும் செத்ததில்லை. போய் பேலட்டுக்கு போறப்ப வாக்கு செலுத்த போறதுக்கு முன்னாடி, தம்பி பாலச்சந்தர் மீது சத்தியம், அக்கா இசைப்பிரியா மீது சத்தியம், அண்ணன் முத்துக்குமார் மீது சத்தியம், தங்கை செங்கோடியின் மீது சத்தியம், அண்ணன் அப்துல் ரவுபின் மீது சத்தியம், 500 மேற்பட்ட மொழி போர் ஈகைகள் மீது சத்தியம், 50,000 மேற்பட்ட மாவீரர்கள் மீது சத்தியம், எல்லாவற்றுக்கும் மேலாக 1,76,000 சொந்தங்கள் மீது சத்தியம். எனது வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்று சூழலித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நாம் தமிழர்.